Realme XT இந்த ஃபோனோட லாங் டம் ரிவியூ தான் பார்க்க போறோம். ஃபோன் வந்து சூப்பரா இருக்கு, கேமரா வேற லெவல்ல இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ கண்டிப்பா ஃபோன் வாங்கிக்கலாம். சரியா? இப்படிலாம் சொல்லிட்டா இந்த ஃபோன் வாங்கிடுவீங்களா? கண்டிப்பாக வாங்க மாட்டீங்க. அதோடய ப்ரோஸ் அண்ட் கான்ஸு கிட்டத்தட்ட இந்த ஒன் இயரில் கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2019 செப்டம்பரில் லான்ச் ஆன ஃபோனு. ஸோ இப்போ 2020 இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஃபுல் ரிவ்யூ தான் அதில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் வீடியோ தான், ஃபுல்லாக பாருங்கள், எல்லா டீடெயில்ஸுமே கவர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவில் போகலாமா? ஃபஸ்ட்டு இதோட டிசைன் அண்ட் பில்டு அப்படின்னு எடுத்தோம்னா வந்து நமக்கு இது கிளாஸ் பில்டு தான் பண்ணியிருக்காங்க. டிசைன் பார்த்தீங்கன்னா சேம் ரியல்மி ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சிலேருந்து ஃப்ளாக்ஷிப்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டிசைனோட தான் வந்துட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சோலுக்கு மூவ் ஆகிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஓல்டு வாட்டர்டாப் ஸ்டைல் நாட்ச் தான் இருக்குது. இன்னும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில ஃபோன்ஸ்லாம் வந்து இந்த வாட்டர்டாப் ஸ்டைலில் வந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பட்டன்ஸ் எல்லாம் ரொம்ப டாக்டைலாக இருக்குது, நமக்கு வந்து எந்த ஒரு வாப்லிங்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாட்டமில் நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கு, ப்ரைமரி மைக்கு, அப்புறம் சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது, லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. ஸோ டிசைன் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இன்னும் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற சேனல் கூட இந்த டிசைன் ஓகேவான டிசைன் சொல்லுவேன். பில் குவாலிட்டி சாலிடாக பண்ணியிருக்காங்க, வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கு, ரொம்ப திக்காக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கையில் பிடிக்கிறதுக்கு சும்மா சூப்பராக ஸ்லீக்காக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓவராலாக டிசைன் அப்படின் போது வந்து உண்மையிலே இன்றைக்கி ஸ்டாண்டர்டு ஒரு ஒர்த்தான டிசைன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளாஸ் பில்டு தான். இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா சில ஃபோன்ஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில் இருக்குது. நான் எந்த ஃபோன் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக டிசைன் அப்படின்னு எடுத்துருமா, ஒரு சூப்பரான டிசைன் நிக்ஸ் ஆகும் கூட அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஒயிட் கலர் வேரியன்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லைட்லாம் அதில் படம்போது பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் லைட்டாக லெஃப்ட் டு ரைட் போயிட்டுருக்கு. ஸோ சூப்பரான டிசைன் அப்படின்னு சொல்லுவேன். டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபோனில் எனக்கு உண்மையிலேயே ஒரு பிடிச்ச ரொம்ப விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே தான். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 19.5:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோல டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நம்ம கேம் ஆடுற எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா சாலிடாக இருக்குது. ஒரு ஆமோலட் டிஸ்பிளே. இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா இன்னமும் நிறைய ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா எல்சிடி தான் வந்துட்டுருக்கு. அதுக்காகவே தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ஒர்த்தான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவேன். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிரைடன் சென்சாக இருக்கட்டும், சன் எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும், நம்ம வெளியில் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே சாலிடாக இருக்குது. அதே மாதிரி இந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே நல்லாயிருக்கு. டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்போது நமக்கு டெய்லியும் கண்டினியூவாக நம்ம ஃபோனில் எவ்வளோ நேரம் வந்து படம் பார்த்தாலும் சரி, அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது கேம் ஆடுற மாதிரி தான் சரி, அந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரீன்ஸாக இருக்கட்டும், ப்ளூஸாக இருக்கட்டும், பிளாக்ஸாக இருக்கும், டீப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு சூப்பரான ஆமோலட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவேன். டிஸ்பிளே உண்மையிலே A1 டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், ஃபோன் நம்ம எது வாங்கணும், கால் பேசுறது தானே. கால் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா வந்து சாலிடாக இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா டுவல் சிம் நமக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மெமரி கார்டு சப்போர்ட் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் உண்மையிலே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுக்குறாங்க. உண்மையிலே ஒரு ஓகேவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். கால் குவாலிட்டி பொறுத்தவரை எனக்கு வந்து டிராஸ்டிக்காக பயங்கரமாக கால் ட்ராப்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் ப்ளூடூத் யூஸ் பண்ணாலும் சரி, ஹெட்ஃபோன்ஸ் கனெக்டிவிட்டியில் கால் பேசியிருக்கேன், நிறைய கால் பேசியிருக்கேன். ஸோ கால் குவாலிட்டி பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. எந்த அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரூம் அடுத்த ரூம் போகிறது அந்த டிஸ்கனெக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி அந்த ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களும் வந்து நமக்கு இந்த மாதிரி சவுண்ட் வந்து மோசமாக கேட்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லை. கால் குவாலிட்டி பொறுத்தவரையும் கனெக்டிவிட்டி பொறுத்தவரையும் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் சரி, ஃபேஸ் அன்லாக்கும் சரி, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இண்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா குயிக்காக இருக்குது, ரெஸ்பாண்ட் பண்ணுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளால் டக்குன்னு ஒரு அந்த லாக் ஸ்க்ரீனை பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு ஒரு அக்யூரேட்டான ஃபேஸ் அன்லாக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்மல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக் தான். நீங்கள் மேக்ஸிமம் செக்யூரிட்டின்னா நீங்கள் இண்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து ஒரு சேஃபான மெத்தடுன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி நமக்கு இந்த ஃபோனோட சார் வேல்யூ அப்படின்னு எடுத்துட்டோம்னா வந்து நமக்கு 1.14 கொடுத்துருக்காங்க ஹெட்டுக்கு, பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.4 கொடுத்துருக்காங்க. ஒரு நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு ரீசனபிளான சார் வேல்யூ அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப வந்து ஹையும் கிடையாது, ஒரு கரெக்டாக ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், நமக்கு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீ அப்ளைடாக வந்து நமக்கு ஸ்க்ரீன் ப்ரொடக்ட் வந்து வந்துடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேஸும் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ நிறைய ஃபோன்ஸில் பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் தர்றதில்லை, கேஸ் தர்றதில்லை, ப்ரீ அப்ளைடு ஸ்க்ரீன் ப்ரொடக்ட் தர்றது
பண்ணுறதில்லை. இது ஒரு அடிஷ்னலான விஷயம். அதே மாதிரி நீங்கள் லாங் டேர்மில் அந்த இந்த ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து நமக்கு சும்மா ஸ்க்ராச் கார்டு மாதிரி தான், ஸ்க்ராச் ஆகிரும் சீக்கிரம். நீங்கள் மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம். அதே மாதிரி கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஆயிரும். ஸோ நீங்கள் நமக்கு வந்து எதுவுமே தராமல் இருக்கிறது ஏதோ தராங்களே அப்படின்னு வந்து இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய இப்போ எம் சீரிஸ் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே தரதே கிடையாது. ஹெட்ஃபோன்ஸும் வர்றதில்ல. சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா வெல் நோன் ஃபார் நம்ம ஹெட்ஃபோன் ஜாக்கு எல்லாமே பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ரியல்மி கிட்ட இருந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். எல்லா ஃபோன்ஸுக்கும் மேக்ஸிமம் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இதில் ஃபிசிக்கலாக எந்த எல்இடி நோட்டிஃபிகேஷன் லைட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனோ மற்றபடி உங்களுக்கு எதுவும் இருந்தாலும் மிஸ் ஆகாது. நம்ம ஒரு கிளான்ஸில் வந்து நம்ம ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சரும் இருக்குது. ஆனால் ஃபிசிக்கலாக வந்து நோட்டிஃபிகேஷன் லைட் கிடையாது, அது மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான், நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லவுடாகவே இருக்குது. நான் ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் குவாலிட்டி பொறுத்தவரையும் சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. சிங்கிள் ஸ்பீக்கராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கால்ஸுமே மிஸ் பண்ணல, நோட்டிஃபிகேஷனும் மிஸ் பண்ணல. வந்து கிறிஸ்பாக லவுடாக இருக்குது. அதே மாதிரி ஓவர் வால்யூமில் நம்ம வச்சாலும் வந்து டினியாக கேட்குறது, குறவரம் கேட்குறது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பொறுத்தவரையும் சூப்பராக சாலிடாக இருக்குது. ஆனால் வந்து நமக்கு இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வந்து நம்ம டூயல் ஸ்பீக்கரில் எதிர்பார்க்க முடியாது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் நாலு லவுடாக கொடுத்துருக்காங்க ரியல்மி. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் ஸ்னாப் ட்ராகன் 712 இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், விவோ ஜெனரேஷன்லையும் பார்த்திங்கன்னா சேம் ஸ்னாப் ட்ராகன் 712 தான். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஆப் ஓப்பனிங் டைமாக இருக்கட்டும், ரேம் கிட்டத்தட்ட மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும். நான் இத்தனை யூஸ் பண்ணுற வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB ரேம் வேரியன்ட் தான் யூஸ் பண்ணுறேன். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 4GB ரேம்னு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுறது இன்றைக்கி இருக்குது ஆண்ட்ராய்ட் ஸ்கின்னுக்கு. நீங்கள் 6GB ரேம் சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஃபேரான ஒரு இது ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 4GB ரேமாக இருக்கட்டும், 3GB ரேம் ரேமாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட சாஃப்ட்வேர் ஆப்டிமேஷனில் கொஞ்சம் திணறும். பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேகாக வாங்குங்க, லேக் நல்லாவே தெரியும். எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் லேக் எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்னாப் ட்ராகன் 712 இன்றைக்கி வந்து டீசெண்டான ப்ராசர். ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் இந்த ப்ராசஸர் சூஸ் பண்ணுறது ஒரு ஃபேரான ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனோட ஓன் ரியல்மி X2 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு 1000 ரூபா 1500 போட்டீங்கன்னா அந்த ஃபோனே கிடச்சிரும். அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 730 வந்தது. சேம் ரெட்மி K20 எடுத்துனா அதுவும் ஸ்னாப் ட்ராகன் 730. அப்புறம் மீடியடே கூட ஹீலியோ G90T இருக்குது இவனோட ரியல்மி 6i பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய இவங்க இனிஷியல் ஸ்டேஜில் லான்ச் பண்ண ஸ்டேஜில் இருக்க ப்ரைஸுக்கு வந்து அது ஓகே. இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு வந்து ஓகேவான ஐடியா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது யாராவது தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் கம்மி ப்ரைஸ் கொடுக்குறாங்க, இப்போ வெளியே எங்கேயும் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் ஒரு நல்ல சாலிடான பில்லு கிடைக்குது, பர்ஃபார்மன்ஸில் எந்த பிரச்சனை இல்லாமல் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை. கேம் லோடிங் டைமாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. கேமரா அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நமக்கு வந்து 64MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 8MP அல்ட்ரா வைடு, 2MP டெப்த்து, 2MP மேக்ரோ. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து ரியல்மி வந்து 2MP டெப்த்து 2MP மேக்ரோ வந்து பயங்கர ப்ராப்ளம் கொடுத்துனாங்கன்னு அப்படின்னே சொல்லுவேன் இந்த ஃபோனில் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம 16MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனியோட IMX471 சென்சார். இது ரியல்மியோட நிறைய ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷனும் இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா கேமராக்கும் சாஃப்ட்வேர் வந்து நல்லாவே ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி போர்ட்ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் வந்து ப்ளோன் அவுட் ஆகுது அது தெரியுது. சேம் விவோ ஜெனரேஷன் லான்ச் பார்த்திங்களா அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட கேமரா பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா டே லைட்டாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட நமக்கு அவுட்டோராக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்டோர்லேயும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. அதே மாதிரி எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த 64MP வச்சு நம்ம கொஞ்சம் 2X இல்லை 3X ஜூம் பண்ணும்போது உண்மையிலே கிளாரிட்டி செம்மையாக இருக்குது. வீடியோவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4K 30 FPS வந்து வீடியோ எடுக்க முடியும், 1080p எடுக்க முடியும். ஸ்லோ மோஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும் நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யாராவது ரியல்மி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கேமரா எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க.
நமக்கு சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரியல்மி யூஏ வித் அது மேலே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து நமக்கு ஆண்ட்ராய்ட் 10 வந்து அப்டேட் விட்டாங்க ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை சிக்ரெட் பேச் அப்டேட்டும் வந்திருக்கும். சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையிலே வந்து நிறைய பாலிஷ் பண்ணிட்டாங்க. முன்னாடி இருந்த ரியல்மிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்த ரியல்மி யூஏக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பாலிஷாக இருந்தது சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் கலர் வைஸ் யூஏ தான் வந்து அப்படியே சேம் காப்பி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ரியல்மியில். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி யூஏன்னு தனியாக நமக்கு லான்ச் பண்ணாங்க. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பொறுத்தவரையும் ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அவங்க ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கட்டும், மிட் ரேஞ்சாக இருக்கட்டும், பட்ஜெட் ரேஞ்சாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய ப்ளோட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. நீங்கள் ஆல்ரெடி நான் ரியல்மி 5 அந்த இதிலேயே சொல்லியிருப்பேன், ஒரு டீசெண்டான சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி நமக்கு வந்து நிறைய ஆட்ஸோ அந்த மாதிரி ஓவராக புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸோ அந்த மாதிரி வரல, ஆனால் ப்ளோட்வேர் நிறைய இருக்குது. ஒரு சிலதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது, ஒரு சிலதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. இந்த ஆர்ட் கேம்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் ஆப்ஸு அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்தாங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், சாஃப்ட்வேர் இன்னும் பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. நீ என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரிக்கு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 20W அந்த ஊக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இது சார்ஜ் ஆகிற டைம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் 30-35 நிமிஷம் அந்த டைமில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 95 மினிட்ஸ் கிட்ட ஃபுல் சார்ஜ் ஆயிடுது 0-100. ஸோ ஃபாஸ்ட்டாக தான் சார்ஜ் ஆயிடுது. கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கிற இந்த இதில் பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்டில் ஒரு 11,000 budget அவங்களோட ரியல்மி ஃபோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 30W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ஓகே, ஒரு டீசெண்டான ஆமோலெட் டிஸ்பிளேல வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் இந்த மாதிரி எல்லாமே கம்பைண்டாக கம்பேர் பண்ணணும், இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து நமக்கு வந்து சாலிடாக ஒரு நாள் தாராளமாக வருது, எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் ஓவராக தட்டுதுன்னு தட்டினா கூட கண்டிப்பாக ஒரு நாள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ 1 பேட்டரி ஃபோன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஃபைனலாக வந்து இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ 4GB RAM 64GB அப்படின்ற இந்த ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்தீங்கன்னா 17,000 விற்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஓவர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளிப்கார்ட்லாம் சேலில் இருக்குது, சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. இருக்கிறதுல இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டோட 1 Fusion+ இருக்குது, போக்கோ X2 இருக்குது, சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா இதை விட 1000 நமக்கு வந்து கம்மியாக பார்த்தீங்கன்னா M31 இருக்குது, அதுக்கிட்டத்தில் 6000 mAh பேட்டரி. அதேமாதிரி ரெட்மியில் Note 9 Pro இருக்குது, போக்கோ M2 Pro இருக்குது, Note 9 Pro Max இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபோன்ஸ் இருக்குது. அதே மாதிரி Realme 6i இருக்குது, நமக்கு அவங்களோட ஓன் 6i இருக்குது. அதே மாதிரி Realme 6 இருக்குது. இதெல்லாம் சில இந்த நான் சொன்ன ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் சாம்சங் தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்சிடி ஸ்க்ரீன் தான். நமக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்டென்ட் பண்ணினா அவங்களோட ஓன் Realme X2 இருக்குது, அது Snapdragon 730G, அது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து உண்மையிலே இது எங்கே வெளியே உங்களுக்கு செகண்ட்ஸில் கிடைக்குது, ஒரு கம்மி ப்ரைஸில் ஒரு 12,000-13,000 அந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து Realme X3 வந்து ஆல்ரெடி யாராவது வாங்கியிருந்தாங்க, நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு, ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். என்னை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து கான்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா நான் வந்து சாஃப்ட்வேர் தான் நான் சொல்லுவேன், அந்த ப்ளோட்வேர் ஜங்க் தான் நான் சொல்லுவேன். மற்றபடி கேமரா பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒர்த்தான ஒரு கேமரா. பில்டும் டிசைனும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டோலாம் எடுத்துகிட்டிங்கன்னா நமக்கு வந்து பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கும். அதே மாதிரி சாம்சங்கும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்டு தான், ஈவன் அந்த M31 பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்டு தான். ஸோ இவ்வளோ விஷயம் அதில் அடங்கியிருக்கு. மற்றபடி இந்த ஃபோனில் நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் இருக்குது, மெயினாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆடியோவும் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கில் சூப்பராக இருக்குன்னு நான் உண்மையிலே சொல்கிறேன். அதே மாதிரி FM ரேடியோ சப்போர்ட்டும் இருக்குது. நமக்கு ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UFS ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடச்சா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த இப்போ இருக்கிற விற்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இதை நீங்கள் யாரும் சூஸ் பண்ணவே தேவையில்ல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இதோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிற ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோடய டெசிஷன். நீங்கள் என்ன நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் Realme X3 வந்து யாராவது வச்சுருந்தாலும் இந்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பை.